இது யாரும் தயவு செய்து பண்ணிராதீங்க. நம்மளோட குவாலிட்டி செக் பண்றதுக்கு எனக்கு இது தவிர வேற வழியே இல்ல. பாருங்க, ஒரு ஸ்கிராச் விழுந்துச்சுன்னா இந்த இதை நீங்க ஃப்ரீயாவே எடுத்துட்டு போங்க. அது ஏங்க ஏங்க அடிங்க ஃப்ராட், எல்லாருமே ஃப்ராட் இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல நான் 3 வருஷம் வாரண்டி தான் கொடுத்தேன், இதுல வந்துட்டு நான் 50 வருஷம் வாரண்டி தரேன். வெளியே வாங்கினீங்கன்னா 2 லட்சம் ரூபா, நான் வந்துட்டு 88,888 ரூபாய்க்கு தரேன். எத்தனை கலர் இருக்கு பாருங்க. கஸ்டமர் வந்துட்டு கிழிச்சு பார்த்தாலும் அதோட செலவு நானே ஏத்துக்கிறேன். மேஜிக் சோஃபா மாதிரி இருக்கும் இது. நீ வந்து ஓபன் சேலஞ்சா எடுத்துக்கலாம். 4 இன்ச், 5 இன்ச், 6 இன்ச் கிடையாது, 8 இன்ச். பர்னிச்சர்லயே 6 கொடுக்க முடியாத பிரைஸ் இந்த 3 5 சீட்டர் சோஃபா வெறும் 5,999. அந்த காசே தேவையில்லைங்க, வெறும் 8,000 கொடுங்க, அந்த காம்போ எடுத்துட்டு போங்க. இதெல்லாம் எங்கேயுமே கிடைக்காது. வீடியோக்காக நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேங்க. கேரளா சைடு எந்த சைடு நீங்க போயிட்டாலும் இந்த வுட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சோஃபாக்கு 2 சோஃபா எடுத்துட்டு போங்க. நீங்க வெளியே எடுத்தீங்கன்னா 60,000 ரூபா, பாதி பாதி நான் தரேன். தரலைன்னா என் மேல கேஸே எனக்கு எனக்கும் தெரியல. பாருங்க, நான் ஏறியே நிக்கிறேன்.
ஒரு ஸ்கிராச் விழுந்துச்சுன்னா இந்த இதை நீங்க ஃப்ரீயாவே எடுத்துட்டு போங்க. பிரதர் என்னங்க காட்டுத்தனம் அப்படின்றீங்க? ஏங்க என்னோட குவாலிட்டியை வந்துட்டு இப்படித்தான் நான் காமிக்கணுமான்ட்டு எங்கள்கிட்ட அவசியம் இல்ல. ஆனா நான் இப்படி காமிச்சதுன்னா சேல் பண்ண முடியும். ஏன்னா மார்க்கெட்ல நான் இதுல தான் நிக்க முடியும். ஃபேமிலியா 10 பேர் வாங்க, ஏர் நின்னு அதுல ஒரு ஸ்கிராச் ஆச்சுன்னா நீங்க அதை ஃப்ரீயாவே எடுத்துட்டு போங்க. நான் இதுக்கு மேல சொல்லணும்னு நான் அவசியமே இல்லைங்க. கண்டிப்பா பிரதர், இதுவே வந்து ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. எனக்கே ஷாக்கிங் ஆகும்போது கண்டிப்பா பாத்துருக்க ஆடியன்ஸ்க்கும் ஷாக்கிங். இதுல 3 அடி இருக்கு, 4 அடி இருக்கு, 5 அடி இருக்கு, 6 அடி இருக்கு. எதுல வேணா ஏர் இல்லைங்க. நீங்க புல்டோசரா ஏர் நிறுத்துங்க, பிரச்சனையே இல்லைங்க. பாத்துக்கலாம். என்ன வுட்ல செய்றீங்க தெரியல. நம்மளது பாத்தீங்கன்னா ஓன் மேனுஃபேக்சரிங் தான். உப்ளி வுட்னு சொல்லுவாங்க கர்நாடக வுட். அது பேரே ஹுப்ளி வுட் தான். நம்ம டீக்கல பண்ணது இல்ல. டீக்னு சொல்லி ஏமாத்திர பொலப்பல நம்மளுக்கு கிடையவே கிடையாது. நம்ம வந்துட்டு ஹுப்ளி வுட் தான். ஸ்டார்டிங் வந்து 4999 சொன்னீங்களா பிரதர்? ஓகே, அடுத்த வேரியேஷன் பார்த்தோம்னா அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12000 க்கு மேல வுட்டே கிடையாதுங்க. 12 ரூபாய்க்குள்ளேயே எல்லாமே அடங்கிடும். 12 ரூபாய்க்குள்ளதான் வுட்டே. கலெக்ஷன்ஸும் நீங்க தாராளமா பாத்தீங்கன்னா தெரியும். இது வந்துட்டு கிங் சைஸ். இதை பாத்துங்க, அப்படியே ஃபுல்லா ஆன்டிக் டிசைன் தான் வரும். அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா டைரக்டா குயின் சைஸ். கஸ்டமர் வீட்டுலதான் போயிட்டு நான் வார்னிஸ் அடிச்சு கொடுப்பேன். அது என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாம். என்ன காரணம் அப்படின்னா இங்க வந்து டேமேஜா இருக்கும் ப்ரோ. ஏத்தறப்ப டேமேஜா இருக்கும். நான் அங்க கொண்டு போனதுக்கு அப்புறம் இந்த வார்னிஸ் அடிச்சு இந்த பட்டி பார்த்து எல்லாம் வந்துட்டு ஃபுல்லா ஃப்ராட் பண்ணி தான் கொடுப்பாங்க. நான் அப்படி கொடுக்கறதே கிடையாது. வீட்டுக்கு போய் என்ன உட் இருக்கோ அது அப்படியே வார்னிஸ் பண்ணி தான் கொடுப்பேன் கையோட. ஷாப் வந்து திருப்பூர்ல இருக்கு. சரி, திருப்பூர்ல யாராவது வந்து வாங்குறாங்க அப்படின்னா நீங்க வீட்டுக்கே போய் பண்ணி கொடுக்கணும். சரி, சந்தோஷம். பட் ஆனா வீடியோ பாத்துருக்கவங்க எங்கெங்க தோல்ல இருப்பாங்க? கன்னியாகுமரியில இருங்க, காஷ்மீர்ல இருங்க, எங்க வேணா இருங்க. நான் வெறும் 500 டெலிவரி சார்ஜ்ல நான் வந்து கொடுக்குறேங்க. ஆல் ஓவர் இந்தியா வெறும் 500. நான் இங்கிருந்து கோயம்புத்தூருக்கு டெலிவரி எடுத்தா வெறும் 1000 டெலிவரி சார்ஜ் வரும். வெஹிக்கிள் எடுத்தோம்னா நான் வெறும் 500 டெலிவரி சார்ஜ்ல நான் எங்க இருந்தாலும் கொண்டு வந்து கொடுக்குறேன். இதை நீ வந்து ஓபன் சேலஞ்சா எடுத்துக்கலாம். சீரியஸா இது எப்படி நம்புறது அப்படிங்கிற ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு. நீங்க நம்புறதுனால தான் எனக்கு புக் பண்ணி நீங்க தான் நம்பணும். ஏன்னா பிரைஸும் கம்மியா கொடுக்குறீங்க, டெலிவரி சார்ஜஸும் கம்மியா கொடுக்குறீங்க, குவாலிட்டியும் பக்காவா இருக்குது. பட் ஆனா இந்த அளவுக்கு பிரைஸ் கம்மியா கொடுக்கற காரணம் என்ன தெரிஞ்சுக்கலாமா? பர்னிச்சர்ல இதுல வந்து நிக்கணும் ப்ரோ. டிவில நாங்க நின்னு பாத்தீங்களா 5 வருஷம், இதுல வந்து 50 வருஷம் நிப்பேன். 50 வருஷம் நிக்கிறது காட்டிலும் இப்ப இந்த கட்டல் மேல ஏறி நின்னீங்க இல்லையா, அதுலயே நீங்க நின்த்தீங்க அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்துல வந்துட்டு காம்போ. காம்போல வந்துட்டு ஒரு வீட்டுல வந்துட்டு லவர்ஸ் ஓடி போறாங்கன்னு வச்சுக்கங்க. அவங்க வந்துட்டு வீட்டுல ஒத்துக்கலாம், ஒத்துக்காம போகலாம். ஒத்துக்கிறவங்கள்ட்ட எங்க காம்போ இருக்குது, ஒத்துக்காதவங்கள்ட்ட எங்க காம்போ இருக்கு. அது என்னங்க இது? என்ன புது காம்போ வந்துட்டு வெறும் 10,000 இருக்கும். 10,000 கூட எனக்கு தேவையே இல்லைங்க. எனக்கு அந்த காசே தேவையில்லைங்க. வெறும் 8,000 கொடுங்க, அந்த காம்போ எடுத்துட்டு போங்க. ஒரு ஸ்டீல் காட்டு, அதுக்கு வந்து ஃபோம் பெட்டு, 2 பில்லோ, ஒரு ஸ்டீல் சோஃபா, 2 சேர், அதுக்கப்புறம் வந்துட்டு விவி நேஷனல் சேர், பிளாஸ்டிக் சேர். கரெக்டா பாத்துங்க, விவி நேஷனல் பிராண்ட் தான் எல்லாமே கொடுப்பேன். குவாலிட்டி எப்படி செக் பண்றேன்னு கேப்பீங்க. தலகாணி கர்ச்சி ஃபில் பாருங்க, அப்படியே வந்துட்டு நான் வந்துட்டு கட்டிங் ஃபோம் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். ஒன்லி ஃபைபர் தான் இங்க வந்து அமுங்காது. இது வந்துட்டு நான் 7999 கண்டிப்பா கொடுப்பேன். இது வந்து நீங்க சொன்ன மாதிரி வீட்டுல பேரண்ட்ஸ் அப்போஸ் பண்றவங்களுக்கு ஓகே. பேரண்ட்ஸ் நான் சம்மதிச்சிட்டேன், அரேஞ்ச் மேரேஜ் காம்போ இருக்கு, அப்படியே வாங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளோட ஓன் மேனுஃபேக்சர் வந்து ஹுப்ளி வுட். அதோட கட்டல் வந்து 5 அடி கட்டல். தூக்குங்களே, என்னோட கன்னியாகுமரியில இருங்க, மதுரையில இருங்க, சென்னையில இருங்க, நீங்க ஒரு பேப்பர் மட்டும் எடுங்க. பேப்பர் எடுத்து நீங்க எந்தெந்த பொருள் வேணுமோ எல்லா கடையிலயும் தனித்தனியா எனக்கு லிஸ்ட் போடுங்க. 1 லட்சம் வருதா, 50,000 நான் தரேன். இதெல்லாம் சாத்தியம் தானே? ஏன்னா 1 லட்சம் வரது நீங்க 50,000 கொடுக்க நான் தரேன். பாதிக்கு பாதி தரலைன்னா என் மேல கேஸே கொடுங்க, எனக்கு பிரச்சனையே கிடையாது, நான் பாத்துக்கிறேன். இந்த காம்போ வந்து எவ்வளவு சொன்னீங்க? 37,999 மட்டும்தான். அடுத்த காம்போ அடுத்து பாத்தீங்கன்னா லக்ஸுரி காம்போ போய்க்கலாம். வில்லா எடுத்திருக்காங்க, எனக்கு அதுக்கு தகுந்த மாதிரி லக்ஸுரியா போகணும் அப்படிம்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு MDF குஷன் வச்ச கட்டல், 5 அடி கட்டல் குஷனோட வந்துடும். பாருங்க, குஷன் வந்துட்டு ஃபுல்லா ஃபோம் போல தயார் பண்ணிக்கிறதுனால அமுத்தி பாத்துக்கங்க. இதுல வந்துட்டு கட்டாயம் இருந்தா எனக்கு காசே கொடுக்க வேணாம். இதுல வந்துட்டு கட்டல் வந்துடும், அதுக்கப்புறம் ஃபோம் பெட்டு வந்துடும், 2 பில்லோ வந்துடும், அதுக்கப்புறம் உட்டன் டைனிங் டேபிள் வந்துடும், 4 பேர் தாராளமா சாப்பிடலாம். ஈசி சேர் வந்துடும். ஈசி சேர் இதுவே பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வெளியே 1800 ரூபா. நான் 2 சேர் தர்றேன். 2 சேர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2-door வார்ட்ரூப் பீரோ. இதுல பாத்தீங்கன்னா நான் குவாலிட்டி சொல்லவே தேவையில்லை. அங்கே காமிஸ்டா வித் மிரரோட தர்றேன். அதுக்கப்புறம் வந்துட்டு திவான் கம் சோஃபா. இதுல வந்து நீங்க நான் சொல்றோட நீங்க உட்காந்து பாருங்க, படுத்தே பாருங்க. அங்க இருந்து கோயம்புத்தூர்ல இருந்து திருப்பூர் டிராவல் பண்ணா டயர்டுக்கு அப்படியே ஜம்முன் படுத்து தூங்கிலாம். நல்லா உட்கோ, நல்லா உன்ன ஃபீல் பண்ணுவீங்க. திவான் கம் சோஃபா
அதுக்கப்புறம் ஒரு டீப்பாய், ஒரு 2.5 அடி பூஜா ஸ்டாண்டு, எங்களோட சார்பா ஒரு 2 குத்து வழக்கு, ஒரு டிரெஸ்ஸிங் டேபிள் பால்கனி வச்சு எல்லாம் சேர்த்து நீங்க எவ்வளவு தருவான்னு ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு சொல்லுங்களேன். எனக்கு தெரிஞ்சு அந்த ஈசி சேர் மட்டுமே 1800 வெளியில் சொன்னேன். ஆமா, இது வந்துட்டு வெளியே வந்துட்டு 20,000 இருந்து 25,000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இது மட்டும் ஒரு உடன் டைனிங் டேபிள் கன்ஃபார்ம் 10 ரூபா வரும். எனக்கு தெரிஞ்சு பார்த்தோம்னா அப்ப ஓவரால் காம்போ எப்படி பார்த்தாலும் ஒரு 80 ஒரு 90 ரூபா வருங்களா பிரதர்? 67,660 ரூபாய்க்கு நான் தரேன் பிரதர். பட் ஆனா இது வந்து வித் குஷனோட குடுக்குறீங்க பிரதர். காட்டு தான் ப்ரோ குடுக்குறேன். இவ்வளவும் எல்லாத்துக்கும் வாரண்டி இருக்கு. நீங்க நேர்ல வாங்க, எங்கிட்ட வாங்கணும்னு அவசியமே கிடையாது. நேர்ல வந்து எங்கிட்ட கொட்டேஷன் மட்டும் கேட்டு போங்க. கொட்டேஷன் கேட்டதுக்கு அப்புறம் நீங்க வெளியே வாங்கினா எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 66,666 ரூபா பிரீமியம் வாங்க நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப 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 அட்வான்டேஜ். லக்ஸுரி காம்போ நாங்க பேர் வச்சிருக்கோம். அதான் நான் சொன்ன பாத்தீங்களா, வில்லா கட்டி இருக்காங்க, ஒரு புது வீட்டுக்கு போறாங்க, லக்ஸுரியா இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் தேவைப்படும். இப்ப நம்ம பாத்தீங்கன்னா என்ன காம்போ பார்த்தா 66,660 ரூபாய்க்கு அதே பிரைஸ்ல வந்துட்டு இன்னும் அதிக இதுல இருக்கிறத நான் தரவாங்க. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா MDF கார்டு ஃபுல்லா லக்ஸுரியா தான் இருக்கும். நேர்ல பாத்துட்டு உங்க சப்ஸ்கிரைபர் நீங்களே சொல்லுங்க எவ்வளவு வந்துட்டு பிரீமியமா இருக்குன்னு மட்டும் பாருங்க. லுக் வைஸ் பார்த்தோம்னாலே நல்ல அந்த ஒரு இது போஸ்ட் லுக் தெரியுதுன்னு சொல்லலாம். இதுல பாத்தீங்கன்னா 5 காரைகள், தாராளமா 3 பேர் படுக்கலாம். அதுல வந்துட்டு ஃபோம் பெட் தான் சொல்லிருப்பேன். ஸ்பிரிங் பெட் 4 இன்ச் 5 இன்ச் 6 இன்ச் கிடையாது, 8 இன்ச் ஸ்பிரிங் பெட், உட்டன் டைனிங் டேபிள், இந்த சேர், டீப்பாய், ஒரு பூஜை ஸ்டாண்டு, 2 குத்து வழக்கு, 5-seater சோஃபா, பால்கனி வச்ச டிரெஸ்ஸிங் டேபிள், நான் நல்லா கேட்டுங்க 3-door பீரோ, நான் அதுல சொல்லி 2-door பீரோ தான், இல்ல 3-door பீரோ சொல்றேன். வெறும் 66,660 ரூபாய்க்கு நீங்க அதே பிரைஸ்க்கு இதே எடுத்துக்கங்க. கொஞ்சம் குதிச்சு பாருங்க, நல்லா குதிங்க ப்ரோ. நானும் குழந்தைய மாறுறேன். இதுல ஒரு ஸ்பிரிங் கட் ஆயிருச்சு, நீங்க கஸ்டமர் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா இந்த காம்போ நீங்க அப்படியே ஃப்ரீ எடுத்துட்டு போங்க. இப்படி சொன்னீங்க அப்படின்னா நான் ஏதாவது ஸ்பிரிங் ஏதாவது கட் ஆயிருக்குன்னு பார்த்தேன். நான் இந்த காம்போ அள்ளிட்டு போயிடலாம் பாக்குறேன். எங்கேயுமே கட் ஆகாதுங்க, அதனாலதான் ஓப்பன் சேலஞ்சா சொல்றேன். செம்மங்க ஃபீல், உண்மையிலே செம்ம சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு எதுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, அதுல 2-door பீரோ வரும், 3-door பீரோ வரும், இல்ல ஃபோம் பெட் வரும், இல்ல வந்துட்டு ஸ்பிரிங் பெட் வரும். அதே மாதிரி அதுல வந்து திவான் கம்ஃபோர்ட் சோஃபா வரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா 5-seater சோஃபா வரும். பட் ஆனா சேம் பிரைஸ் தான். நீங்க கஸ்டமர் எது வேணாலும் பண்ணுங்க. இல்ல எனக்கு கஸ்டமர் வந்துட்டு இல்லப்பா எனக்கு எந்த காம்போவுமே பிடிக்கல, நான் ஒரு இது சொல்றேன், எனக்கு அந்த காம்போ செட் பண்ணி கொடுங்கன்னா, நீங்க வந்துட்டு வெளியே நான் சொல்றேன் பாத்தீங்களா, 1,00,000 ரூபாய்க்கு நீங்க காம்போ செட் பண்ணுங்க, நான் வெறும் 50,000 ரூபாய்க்கு தரேன். சீரியஸா தான் நம்ம சொல்றேன்ல, நான் வந்துட்டு வீடியோக்காக இந்த வந்துட்டு பப்ளிசிட்டிக்காக நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். டிவியில நான் எப்படி நின்னோ அதே மாதிரி நான் ஃபர்னிச்சர்ல நிப்பேன், இன்னும் நிப்பேன். அதே மாதிரி நான் 1,00,000 ரூபாய் காம்போ நீங்க கொடுத்தீங்கன்னா நான் 50,000 ரூபாய் காம்போ நான் கண்டிப்பா தருவேன். தரலீங்கன்னா நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க. சோ இந்த காம்போ பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்தது பாத்திரலாங்களா? பாத்திரலாம் ப்ரோ. இப்ப நம்ம பார்த்தது பாத்தீங்கன்னா இது வரைக்கும் சின்ன சின்ன காம்போ, இதுலயே வந்துட்டு கல்யாண சீர்வச காம்போ, இது வந்து கல்யாண சீர்வச மினி காம்போன்னு வச்சுக்கோங்க. இதை விட பெரிய காம்போ இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த காம்போ பாத்துக்கலாம். இப்ப நம்ம பார்த்ததெல்லாம் வந்துட்டு ஹுப்ளி வுட், MDF எல்லாமே தான் பார்த்தோம். இது வந்துட்டு கேரளா வுட். நீங்க கொஞ்சம் வந்து அப்படியே தூக்கி காமிங்க. தூக்கிடலாங்களா? தூக்கிடலாம் ப்ரோ. பட்டர்ஃபிளை மிக்ஸி அதுக்கப்புறம் கிரைண்டர் அதுக்கப்புறம் டீப்பாய், ஒரு பூஜா ஸ்டாண்டு, 2 குத்து வழக்கு. எங்களோட சார்பா கல்யாண சர்வீஸ்னாவே குத்து வழக்கு வந்துட்டு காம்போவா கொடுப்போம். 501 ரூபா டெலிவரி சார்ஜ் எல்லா பொருளும். 501 ரூபாய்ங்கிறது நீங்க சொல்ற மாதிரி ஆல் ஓவர் இந்தியா பிரதர். ஆல் ஓவர் இந்தியா பேச்சது மாறக்கூடாது பிரதர். நான் மாறினா இது வரைக்கும் நிக்கவே மாட்டேங்க. அதே மாதிரி 501 ரூபா தான் டெலிவரி சார்ஜ் நான் வாங்குவேன். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 60 பொருள் இருக்கு. இந்த 60 பொருள் ஏறினா உங்க வீட்டுக்கு மட்டும்தான் வரும். இடையில வந்துட்டு எங்க பாதி ஏத்திக்கிறேங்க, எனக்கு பாதி மட்டும் கொடுங்க அப்படிலாம் சொல்லவே மாட்டேன். ஒரு கல்யாண மண்டபம் பிக்ஸ் பண்றீங்களா, அதை பாதி இடத்த மட்டும் எனக்கு கொடுத்துருங்க. ஒரு மணி நேரம்
ஆன்லைன்ல வெறும் 77,777 ரூபாய் தான் நான் வாங்குறேன். இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து 66,666 ரூபாய். இதுல வந்துட்டு ஒரு 50 பொருள் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுது, வெறும் 77,777 ரூபாய் தான். இது வந்து கல்யாண வரிசையில மினி காம்போ. இப்ப நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா கல்யாண சீர்வசை, அது மினி காம்போ. இது வந்து மெகா காம்போ, கிராண்ட் காம்போ. இதுல பாத்தீங்கன்னா த்ரீ டோர் பீரோ வித் மிரரோட, இதுல பாத்தீங்கன்னா ஹேங்கர் செல்ஃப் எல்லாமே டிராயரோட வந்துடும். த்ரீ டோர் பீரோ, ஒரு லக்ஸரி வந்துட்டு கார்னர் சோஃபா வேணாம்ப்பா எங்க வீட்டுல போட முடியாது அப்படின்னா 5 சீட்டர் தாராளமா எடுத்துக்கங்க. கலர் தோணும் மாதிரி எடுத்துக்கலாம். விவிவி நேஷனல் சேர் 2, அதுக்கப்புறம் பூஜா ஸ்டாண்டு, டீபாய், 2 குத்து வழக்கு, அப்புறம் 50 செட் வந்துட்டு பாத்திரம், குண்டா, அண்டா, சொப்பு, தம்ளர் எல்லாமே, கிரைண்டர், மிக்சி, 43 இன்ச் எல்இடி டிவி. இது நீங்க வெளியே வாங்கினாவே குறைஞ்சது வந்துட்டு 25,000 வரும் டிவி மட்டுமே. அதுவும் இல்லாம இப்ப பார்த்ததுல குயின் சைஸ் பார்த்தோம், இப்ப கிங் சைஸ் காட்டு, 8 இன்ச் ஸ்பிரிங் பெட், 4 இன்ச் இல்ல 6 இன்ச் இல்ல 8 இன்ச் ஸ்பிரிங் பெட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உட்டு பக்கத்துல இருக்கிற சைடு டேபிள், இதுவே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஆளால் தூக்கவே முடியாது, என்னாலே வெயிட்டா இருக்கு. அதுக்கப்புறம் உட்டன் டைனிங் டேபிள், அதுக்கப்புறம் மிக்சி கிரைண்டர் ஸ்டவ், ஒரு பால்கனி வச்ச டிரெஸ்ஸிங் டேபிள். இதுல வந்துட்டு பேங்களா மாட்டு டிரெஸ்ஸிங் டேபிள் வித்தியாசமா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. கிடைக்காத கலெக்ஷனுங்க. இது பாத்தீங்கன்னா வெளியே வாங்குனீங்கன்னா 2,00,000 ரூபாய். நான் வந்துட்டு 88,888 ரூபாய்க்கு தரேன். 2,00,000 ரூபாய் வெளியில கிடைக்கிறது, நீங்க 88 கூட 1,00,000 ரூபாய் நான் சேவ் பண்ணி தரேன். கம்மி அதை நீங்க வந்துட்டு என்னோட சார்பா நீங்க வந்துட்டு காது குத்துக்கு வச்சுக்கோங்க, மொய் பணமா வச்சுக்கோங்க, மொய் பணமா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் சொல்ற மாதிரி தான், கல்யாணம் பண்றீங்கன்னா அதோட பாதி இடத்துமே நான் புக் பண்ணிருக்கேன். இதெல்லாம் கொண்டு வந்து இறக்கிட்டு நான் 1 மாசம் ஆனாலும் வெயிட் பண்ணி காசு வாங்கிட்டு போறேன். வார்ட்ரோப் எல்லாம் காமிச்சிங்களா? கலர்ஸ் கம்மியா இருக்க மாதிரி இருக்குது, இவ்வளவுதான் கலர்ஸ்ங்களா இல்ல எப்படிங்க பிரதர்? கரெக்டான கேள்வி கேட்டீங்க ப்ரோ. ஓகே, அதுக்கு ஏதாவது வச்சிருக்கீங்களா? கொஞ்சம் பக்கத்துல வாங்கல, நம்மளோட கனெக்ஷன் வந்துட்டு எவ்வளவு இருக்குன்னு மட்டும் பாத்துக்கங்க. 84 கலெக்ஷன், என்னென்ன கலர் வேணுமோ செலக்ஷன் பண்ணி நீங்களே எடுத்துக்கலாம். எனக்கா ஒரு 2 மணி நேரம் மட்டும் டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க, உங்களோட பீரோக்கு நீங்க தான் டைம் ஸ்பென்ட் பண்றீங்க. என்னென்ன யூஸ் பண்றாங்க, என்ன குவாலிட்டியில யூஸ் பண்றாங்கன்னு நீங்க பார்த்துட்டு நீங்களே செலக்ஷன் பண்ணி எடுத்துட்டு போங்க. இதுல வந்துட்டு எந்த கலர் சூஸ் பண்ணாலும் நாங்க வந்துட்டு வித்தின் 2 டேஸ் 3 டேஸ் குள்ள டெலிவரி பண்ணிடுவோம். என்னால ஸ்க்ரோல் பண்ண முடியல, என்ன வாங்க நீங்களே ஸ்க்ரோல் பண்ணி பாத்துக்க, எத்தனை கலர் வேணாலும் பாருங்க, போயிட்டே தான் இருக்குது. மெகா கிராண்ட் கல்யாண 88,888 ரூபாய். இது கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்குறீங்க, வெறும் 500 ரூபாய் கொடுங்க. இந்த பொருளா ஏத்திட்டு வரைக்கும் உங்களுக்கு 5,000 ரூபாய் செலவாகும். நான் வந்து ஒரு 0 மட்டும் கட் பண்ணிக்கிறேன், எனக்கு 500 ரூபாய் மட்டும் கொடுங்க. இப்ப நம்ம கீழே பாத்தீங்கன்னா காம்போ பார்த்தோம், இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரீமியர் செக்ஷன் வந்திருக்கோம், லக்ஸுரியா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு 5.5 அடி இருக்கேன், இது பாத்தீங்கன்னா 5 அடி இருக்கு. உங்களுக்கு 6 ஸ்டோரேஜ் வந்துடும், ஹெட் ஸ்டோரேஜ் 2, உங்க காலு கிட்ட அப்படியே 1, 2, 4 ஆச்சுங்களா, கொஞ்சம் மூடுங்கல, இது 1, 5, அதே மாதிரி இந்த பக்கம் 6, மொத்தம் 6 ஸ்டோரேஜ். இந்த கட்டிலு, 8 இன்ச் ஸ்பிரிங் பெட், எல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா வெறும் 29,999 ரூபாய் தான். சேல் பண்றாங்க, வெறும் வந்துட்டு அடிச்சு சொல்றேன், 29,999 தான். என்ன விட்டு தெரிஞ்சுக்கலாம், இது வந்துட்டு MDF காட்டு தான். எனக்கு வந்துட்டு 22,000 ரூபாய் வேணும், எனக்கு அதுக்காக கம்மியா வேணும் அப்படின்னா 4 அடி ஸ்டோரேஜ் இருக்கு, இதுல வந்துட்டு 6 ஸ்டோரேஜ் வந்துடும், இது மேட்ரஸோட வந்துடும். இது பாத்தீங்கன்னா வந்துட்டு 20,000 ரூபாய், இன்னும் கம்மியா வேணும் அப்படின்னா 3 அடி காட்டு இருக்கு, 3 அடியில வந்துட்டு வெறும் 18,000 ரூபாய். அதுக்கப்புறம் வந்துட்டு இது ஃபுல்லா பாருங்க எத்தனை டிசைன் இருக்குன்னு. இது எல்லாமே குஷன், கீழே பாத்தீங்கன்னா குஷன் வச்சது, அது எல்லாமே கலர் கலரா இருக்கும். நான் கீழே காமிச்சது ஒயிட் கலர், இது வந்துட்டு மெரூன் கலர். இது நீங்க அமுத்தி பாருங்க, ஃபுல்லா குஷன் வச்சது, டைமண்ட் பட்டன் வச்சது, அதுக்கப்புறம் MDF கட்டல், இது எல்லாம் எடுத்துக்கங்க வெறும் 15,000 ரூபாய் கட்டல் மட்டும். மேட்ரஸோட எடுத்துக்கங்க வெறும் 19,000 ரூபாய், 6 ரூபாய் மட்டும் அதிகம். டிசைன் பாருங்க, இதெல்லாம் எங்கேயுமே கிடைக்காது, கோல்டன் பினிஷிங்ல வந்துடும். எனக்கு இது இல்லப்பா, எனக்கு வந்துட்டு சோஃபா வந்துட்டு உட்டன்ல தான் பாப்பேன், எனக்கு உட்டன்ல தான் வேணும் அப்படின்னா இங்க பாருங்க எத்தனை ஐட்டம் இருக்கு பாருங்க. குஷன் பாருங்க, குஷன்லாம் வந்துட்டு ஃபோம் தான், ஈபி சீட் வைக்கிறது, அதுல நீங்க அமுத்தி பாருங்க ப்ரோ, நல்ல இதாக ஃபோம் தான். இது எல்லாம் இந்த குஷனோட சேர்த்து, இந்த உட்டன் சோஃபாவோட சேர்த்து வெறும் 19,000 ரூபாய். குஷனோட சேர்த்து 19,000 ரூபாய் தான், அதாச்சும் 5 சீட் சொல்றீங்க பிரதர், 5 சீட். இது 3, 1, இது 1, மொத்தம் 19,000 ரூபாய் தான். இது வந்துட்டு வெளி மார்க்கெட்ல 25 ரூபாய்க்கு போகுது, வெளி விசாரிச்சுட்டோம்னா வாங்க வெறும் 19,000 ரூபாய் மட்டும்தான். நீங்க எந்த டிசைன், இதுல வந்துட்டு மான் டிசைன், இது ஆன்டிக் டிசைன்ல வரும், ஃபுல்லா ஆன்டிக் டிசைன் தான். இதுல எங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங் தான், இதுல வந்துட்டு இந்த மிஷின்ல வந்துட்டு கட் பண்றது இருமேல எங்களோட ஓன் ஹேண்ட்ல தான் கட் பண்றது. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு லக்ஸரி சோஃபா வேணும், மேஜிக் சோஃபா மாதிரி இருக்கும், இல்ல வேக்கம் கிளீனர் தான். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன் எதுவுமே வராது, இப்படி பண்ணி பாருங்க, இல்ல வெல்வெட்ல தான் வரும். இது பாத்தீங்கன்னா கார்னர் சோஃபா, எங்க தேடினாலும் கிடைக்காது, நான் அடிச்சு சொல்றேன், 35,000 ரூபாய் வரும், ஒரு 30,000 ரூபாய்க்கு கொடுக்குறேன், 5,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறேன். எப்படி பார்த்தாலும் ஒரு 6 பேர், சாரி 6 பேர், 7 பேர் தான், 7 பேர் ஆமா, வித் பில்லோவோட, பில்லோவோட நான் எந்த குவாலிட்டி எல்லாம் மறைக்கல ப்ரோ, எல்லா குவாலிட்டி இருக்குங்க, நீங்க எந்த குவாலிட்டி வேணாலும் கேளுங்க. நீங்க வெளி மார்க்கெட்ல வந்துட்டு எனக்கு இந்த கட்டல் கொடுக்குறாங்கப்பா, எனக்கு 50,000 ரூபாய் கொடுக்குறாங்க, நான் 25,000 ரூபாய்க்கு தரேங்க, அதே கட்டல 25,000 ரூபாய்க்கு தரேன். அப்படியே வந்து இந்த மான்ஸ்டர் படம் பாத்தீங்களா, ஆமா ஆமா, எஸ் ஜே சூர்யா படம், ஆமா எஸ் ஜே சூர்யா, அதுல வந்துட்டு ஒரு சோஃபா ஒன்று வாங்கிருப்பாரு, அந்த சோஃபா தான் அப்படியே கொண்டு பாருங்க, 5,00,000 ரூபாய்க்கு வாங்கிருப்பாப்ல, நான் வெறும் 30,000 ரூபாய்க்கு தரேன். அது 3 சீட்டர் கிடையாது, 5 சீட்டர் சோஃபா, 5 சீட் ஆமா, முன்னாடி 2.5 அப்படியே இதுல கொண்டீங்க, இதுலயும் வந்து பாத்துருங்க, பாக்குறதுக்கே நல்லா செம்ம லுக்கா இருக்கு, அப்படியே கால் மேல கால போடுங்க, யப்பா கம்பீரமா இருக்கும், நான் தான் ராஜா அப்படியே.
வெறும் 30,000 தரேன். ஓகே பிரதர், ஃபீலிங்மே சம பிரதர். என்ன ப்ரோ இந்த கை இப்படி மேல இப்படி வச்சு இது பண்ணுது? அதுதான் ப்ரோ இந்த சோஃபாவோட கெத்தே. உண்மையான லக்ஸரியஸ்னா இதுதான் அடிச்சிருக்கோம். 30,000 தரேன். இது அலஞ்சி தெரிஞ்சாலும் 30,000 எங்கேயுமே வாங்க முடியாது. கிட்ட மட்டும் தான் வாங்க முடியும். ஓபன் சவாலஞ்ச். பட் ஆனா இதுக்கு நமக்கு ஏதாவது இஷ்யூ ஆச்சுனா அதுக்கு நம்ம வாரண்டி இல்ல. 5 வருஷம் வாரண்டி. 5 வருஷம் ரீப்ளேஸ்மென்ட் வாரண்டி. நல்லா மென்ஷன் பண்ணீங்க. 5 வருஷம் ரீப்ளேஸ்மென்ட் வாரண்டி. எனக்கு காசு கம்மியா இருக்குப்பா. எனக்கு சோஃபா காரண சோஃபா தான் வேணும் அப்படினா வெறும் 20,000 எடுத்துங்க இந்த காரண சோஃபா. மார்க்கெட்ல எல்லாம் வந்துட்டு டபுள் ரேட் வந்துட்டு இருக்காங்க. நான் வெறும் 20,000 தரேன். வித்து வந்துட்டு உட்டனோட ஹேண்ட் ரெஸ்டோட தரேன். இல்ல எத்தனை கலெக்ஷனுக்கு நீங்களே பாத்துக்கங்க. 3 4 10 கலெக்ஷன்ஸ்க்கு மேல இருக்கு. நான் சொன்ன பாத்தீங்களா அந்த வெல்வெட் இது. அதுலயே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டிசைன் வேணும்னா இந்த டிசைன் எடுத்துக்கங்க. இதெல்லாம் வெல்வெட். உள்ள போந்தீங்கன்னா நான் உள்ளேயே வந்துட்டு ஒரு அடி போயிட்டேன். இதெல்லாம் வந்துட்டு வெறும் 30,000. டிவான் கம் சோஃபா வெறும் 22,000. மார்க்கெட்ல 25 கொடுக்குறாங்க. 3,000 லெஸ் பண்ணி கொடுக்குறேன். ஓபன் சவாலஞ்ச் நீங்க எங்க வேணாலும் சர்ச் பண்ணிக்கலாம். அவர் 22,000 தான் கொடுக்குறாரு. பாத்துக்கோங்க என்ன நினைப்பாங்க அப்படினா இவர் எல்லாமே ரேட் கம்மியா குடுக்குறாரு. பட் ஆனா எல்லாமே ஃப்ரெஷ் பீஸா இல்ல ஏதாவது உள்ளுக்குள்ள ஏதாச்சும் ஆல்ரெடி யூஸ் பண்ண ஃபர்னிச்சரா அப்படின்னு ஒருத்தரங்க டவுட் பண்ணுவாங்க. நம்ம கிட்ட எல்லாமே ஃப்ரெஷ் தான். எல்லாமே புது பீஸ் தான். நீங்க ஒண்ணு இல்ல ஒரு 2 ரூபாய் செலவு பண்ணி ஒரு கத்தி மட்டும் வாங்கிட்டு வாங்க. கிழிச்சு பாருங்க. அதுல நான் வந்துட்டு ஃபோம் யூஸ் பண்ணிருக்கேனா ஈபி சூட் யூஸ் பண்ணிருக்கேனா எல்லாமே பாருங்க. பாத்துட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. குவாலிட்டில அந்த அளவுக்கு தரம் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு இதா இருக்கனாலதான் பிரதர் இந்த அளவுக்கு கான்பிடன்டா பேசுறேன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த சோஃபாவோட குஷன் பாருங்க. எத்தனை கலர் வச்சிருக்கேன் பாருங்க. என்ன கலர் வேணா ஏறி மிதிச்சாலும் ஒண்ணும் ஆகாது. எதா மிதிச்சாலும் ஒண்ணும் ஆகாது. இதே ஜம்மன் உட்கார்ந்து போயிடலாம். என்ன நான் வந்துட்டு நான் இது பண்ணிட்டேன் சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன்னா டிவில மாதிரி அதே வாரண்டி தான் நம்மளும் தருவோம். மக்களுக்காக நான் வந்துட்டு அலைஞ்சு தெரிஞ்சு உங்களுக்கு என்ன பொருள் தேவைப்படுமோ பட்ஜெட்ல என்ன தேவைப்படுமோ அதே மாதிரி தான் நான் பொருள் எடுத்து வச்சிருக்கேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த ரேட்டை விட இன்னும் கம்மியான ரேட்டு நான் கொடுக்குறேன். 100 ஐட்டம் வந்துட்டு மேட்ரஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு, செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கு, ஹோம் இருக்கு, ஸ்பிரிங் இருக்கு, 3 அடி இருக்கு, 4 அடி இருக்கு, 5 அடி இருக்கு, 6 அடி இருக்கு. 3 அடியில எடுத்துட்டீங்கன்னா வெறும் 3,000 தாங்க. 3,000 கூட வேணாங்க. 2,500 கொடுங்க. நீங்க வெளியே வாங்கினீங்கன்னா வெறும் 5,000. நான் வந்துட்டு 2,500 அதுல பாதி எங்கிட்ட எடுக்க கூட வேணாம். நீங்க வந்துட்டு விசிட் பண்ணி எங்கிட்ட வந்துட்டு ஒரு கொட்டேஷன் மட்டும் வாங்கிட்டு இதுல வெளியே என்ன ரேட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு கொடுக்குறேன்னு கேளுங்க. ஆல்ரெடி எங்கிட்ட கடையை தேடி நீங்களே வருவீங்க. வர வெப்பேன். ஏன்னா நீங்க கொடுத்துட்டு பிரைஸ் அந்த அளவுக்கு இதா இருக்குங்கிற பட்சத்துல கண்டிப்பா இதா இருக்கும். நான் எவ்வளவு கான்பிடன்ஸா சொல்றேன்னா அந்த ரேட்டுக்கு கொடுக்குறேன். மேட்ரஸ் வந்துட்டு ஏத்திங்க அமைச்சாச்சு, இறக்கிங் அமைச்சாச்சு, பிரிச்சு வேணா நான் காமிக்கிறேன். கஸ்டமர் வந்து நான் சொல்றேன் பாத்தீங்களா 2 ரூபாய் செலவு பண்ணி ஒரு கத்தி மட்டும் வாங்கிட்டு வாங்க. பிரிச்சு வேணா பாருங்க. நான் யூஸ் பண்றேன் என்ன யூஸ் பண்றேன்னு. ஓகே.